ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு நண்டு கிரேவி பார்க்க போகிறோம். அந்த நண்டு கிரேவி எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்டியான எம்மி எம்மி நண்டு கிரேவி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், நம்ம நண்டு காலையிலே ஒரு 3 kg வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதை நம்ம பண்ணுற ப்ரிப்ரேஷன் பார்ப்போம். க்ளீன் பண்ணி எடுக்காது, இது பாருங்க, உடச்சி எடுத்தாச்சு நண்டோட ஓடெல்லாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சாச்சு. க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு வேஸ்ட்லாம் எடுக்கணும். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பின்னாடி இந்த ஓட்டில் ஒரு கவர் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதில் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல பாசி மாதிரி இருக்கும் பாருங்கள். இது மாதிரி தான் காலெல்லாம் ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டாச்சு, க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்னென்ன வேணும் நண்டுக்கு, என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாங்க, இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா, அதுக்கு போட வேண்டிய மசாலா. என்ன மசாலா நான் சொல்கிறேன் பாருங்கள். வெந்தயம் தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை. இப்போ நம்ம வெந்தயம் போடுறோம், அப்புறமா கறிவேப்பிலை போடுவோம். போட்டுட்டு வெந்தயம் போட்டு பொரிஞ்சாச்சு, இனி வந்து கறிவேப்பிலை போடுறோம். கறிவேப்பிலை போட்டுட்டு கறிவேப்பிலை கவனமாக போடணும், இப்படி தான் போடுறப்ப ரொம்ப தெரிக்கும். இங்கே பாருங்கள், அடுத்தது வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் வந்து ஆல்மோஸ்ட் பாதி லெவல் வதங்கின அப்புறம்தான் சால்ட் ஆட் பண்ணுவேன். சால்ட் ஆட் பண்ணோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதுக்காக தான் வெங்காயம் நல்லா வதங்கி ஆல்மோஸ்ட் வதங்கி வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். நீங்கள் பேஸ்ட் போடலைன்னா, நான் வந்து இது மாதிரி கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பல்ஸ் பாயிண்ட் போட்டு. பேஸ்ட்டாக போட்டால் ரொம்ப அடி பிடிக்கும், டக்கு டக்குன்னு கிரேவி வந்து ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ பாருங்கள், இது மாதிரி போட்டுட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள் போடணும், அப்போ தான் வந்து தக்காளி நல்லா கிரேவினஸ் வரும். மஞ்சத்தூள் போட்டாச்சு, இனி வந்து நம்ம மிளகாய் பொடி தனியா பொடி போடுவோம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு நண்டோட அளவு பார்த்து காரம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நண்டை போட்டணும். நண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes நம்ம மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி நம்ம அதில் வந்து என்ன மசாலா பொடிச்சு வச்சுருக்கோன்னா, மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், இது மூணையுமே பொடிச்சு வச்சுருக்கோம். இது மூணையுமே நம்ம இப்போ போடலாம். இங்கே பாருங்கள், போட்டாச்சு. போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். ஃபைனல் ஸ்டேஜு தேங்காய் பால். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவி இருக்கிற காரம் சால்ட்டு எல்லாமே இந்த நண்டில் போய் இறங்கி நல்லா வேகிற அளவுக்கு மூடி விடணும். நான் மூடி விட்டு 2 நிமிஷம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இன்னும் நல்லா வேகலை. இப்போ தான் வந்து நண்டோட அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இனி ஒரு 2 மினிட்ஸில் நண்டு ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், நண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன், ஏன்னா அதில் இருக்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வற்றினா நல்லா கிரேவி இப்போ தான் வரும்ன்றதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால், இல்லை உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். இந்த நண்டு வந்து ரொம்ப சூடான விஷயன்றனால ரொம்ப சூடு உடம்புக்கு. ஸோ அதனால் தாளிக்கிறப்ப வெந்தயம் போட்டு தாளிங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. சீரகம் மிளகும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி என்னோடய ரெசிபியை பயன்படுத்தி நீங்கள் நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.